ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் செட் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 5 திங்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே வந்து கார்ட்போர்டு வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். அந்த கார்ட்போர்ட் பீசஸில் நம்ம வந்து ஷோஃபா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸ் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஒரு இமேஜுக்கு நான் வந்து எதுவும் மெஷர்மெண்ட்லாம் அவ்வளோவா பண்ணல, சும்மா தான் நான் வரைகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப் வரைகிறேன். அது எப்படின்னா கொஞ்சம் மேலேருந்து சாய்வாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. முடிஞ்சளவு ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கொஞ்சம் சாய்வாக வரைகிறோம்ல அது மட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஷேப் வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஒட்டும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஷோஃபா ஷேர் மட்டும் கிடைக்கும். அது எப்படி ஒட்டுறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்படி கொஞ்சம் சாய்வாக கட் பண்ணோம்ல அதை மட்டும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுல அந்த கார்ட்போர்ட் பீஸில் ரெண்டு சைட்லேயும் ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணோம்ல அது கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே அது போதும். அதுவுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தாலே போதும். அதை கட் பண்ணிவிட்டு இப்படி சென்டரில் தூக்கி ஒட்டி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஒட்டிடலாம். சூப்பராக ஷோஃபாவோட சேர் மாதிரி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரியே பெருசாக ரெடி பண்ணணும். அதுக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி ரெண்டு பீசஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பீசஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பெருசாக இருக்கிற ரெண்டு பீசஸையும் சேர்த்து வச்சு இப்படி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண ரெண்டு பீசஸையும் சைடில் வச்சு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்படி ஒட்டிட்டோன்னா சூப்பராக கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற ஷோஃபா மாதிரி ரெடி ஆகும். ஓகே, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான், கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. இதுக்குன்னு தனியாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த குட்டி ஷோஃபா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து குட்டியாக சென்டரில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த டேபிளுக்காக என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், ஒரு ஸ்கொயர் ஷேப்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் மீடியமாக இருக்கிற சைஸில் ஒரு சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதோட சைடில் வந்துட்டு இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெண்டு பீஸை கட் பண்ணி சைடில் ஒட்டியிருக்கேன். இப்போ ரொம்பவே சிம்பிளாக அந்த ஷோஃபாக்கான டேபிள் வந்துட்டு குட்டியாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட் வந்து ஷோஃபா செட் தான். சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அழகாக ரெண்டு குட்டியாக சேரு, ஒரு பெரிய ஷோஃபா, அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு குட்டி டேபிள். இதுக்கு வந்து நான் கலர் பண்ணுறது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு டைனிங் டேபிள் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேபிள் ரெடி பண்ணிடலாம், அப்புறமா அதுக்கு சேர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேபிள் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அந்த சைஸ் போதும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸில் மூணு லைன்ஸ் போட்டிருக்கேன். அந்த மூணு லைன்ஸையும் ரொம்ப கட் பண்ணிடாமல் லைட்டாக அப்படி கீறல் மாதிரி போட்டு அதை மடித்து ஹார்ட்லூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி கவர் பண்ண பீசஸ் வந்து நம்மளுக்கு 4 பீசஸ் தேவைப்படும். இது எதுக்காகனா அந்த டேபிளுக்கு கீழே வந்துட்டு கால் மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான். இதுக்கு வந்து 4 பீஸ் வேணும். 4 பீஸ் இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த 4 பீசஸையும் ரொம்ப சிம்பிளாக அந்த கார்ட்போர்டு எடுத்து வச்சுருந்தாலும் அந்த 4 கார்னர்லையும் இப்படி ஹார்ட்லூ போட்டு ஒட்டிட போகிறோம். அப்படி ஒட்டிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஒரு டேபிள் ரெடி ஆகிடும். உங்களுக்கு டேபிள் எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும்னு தோணுச்சு, அதனால் நான் இந்த அளவுக்கு குட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேபிளில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே காலுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வைக்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், பேம்போ ஸ்டிக் எடுத்து ரெண்டு டேபிளுக்கும் சைடில் வந்து இப்படி கவர் பண்ணியிருக்கேன். சாரி, ரெண்டு இடத்துல கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சேர் பண்ண போகிறோம். சேர் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி இமேஜ் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் சும்மா லைட்டாக. அது உங்களுக்கு தெரியாததுனால இப்போ டார்க்னஸாக வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சைடு மட்டும் அப்படி லென்த்து பீஸாக வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு லைட்டாக ஒரு லைன் போட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. அந்த ரெண்டு கார்ட்போர்டையும் சேர்த்து மடிச்சிருங்க. இப்போ அந்த சேரோட மேலே இருக்கும்ல அந்த பார்ட் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்துட்டு அந்த கால் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சுற்றினா ஈஸியாக இப்படி சுற்றிக்கும்ல அந்த மாதிரி கார்ட்போர்டு எடுக்கிறேன். ஓகே, அந்த கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி சுற்றி நான் ஹார்ட்லோ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு ஒரு 3 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்தளவு லென்த்து வேணுமோ நம்ம சேருக்கு அந்தளவு லென்த்து பார்த்துட்டு 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சேருக்கு 4 பீசஸ் வேணும். இப்போ நான் 4 பீசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் இதோட சைடில் ரெண்டு சைட்லேயும் மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி அந்த 4 பீசஸ்க்கும் மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த 4 பீசஸும் எடுத்து அந்த செஞ்சு வச்சுருக்கோம்ல சேர் மாதிரி அதுக்கு கீழே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், அந்த டேபிளில் ஒட்டின மாதிரி 4 கார்னர்லேயும் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா அழகான ஒரு சேர் நம்மளுக்கு கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிளாக இந்த சேர் பண்ணிடலாம். இப்போ எப்படி அந்த டேபிளோட சைடில் பேம்போ ஸ்டிக் ஒட்டினோமோ அதே மாதிரியே இந்த சேருக்கு சைட்லேயும் பேம்போ ஸ்டிக் ஒட்ட போகிறோம். 4 பேம்போ ஸ்டிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து இது மெஷர் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி ஹார்ட் க்ளூ போட்டு நான் இப்போ ஒட்டுறேன். நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். அந்த ஒவ்வொரு பீஸ்க்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும்ல, அதனால் ஒவ்வொரு சைட்லேயும் நான் வந்து வச்சு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் லுக்கு நல்லாயிருக்கும், அதேமாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ ஒட்டிட்டேன். இப்போ இதே மாதிரி நான் ஆல்ரெடி 3 சேர் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமே 4 சேர், அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டேபிள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டைனிங் டேபிள் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்குமே நான் வந்து கலர் பண்ணுறது, கலர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பீரோ தான் ரெடி பண்ண போகிறோம். பீரோ ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த அட்டை பாக்ஸுக்கு மேலே ஒரு உட்டன் ஃபினிஷிங்கில் என்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரை வந்து ஆல்ரெடி ஒட்டி வச்சுட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பீரோ ஷேப்புக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டரில் லைன்ஸ் போட்டுட்டு நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் அந்த அவுட்லுக்கில் மட்டும், அதாவது அந்த அவுட்லைன் இருக்கும்ல அதில் மட்டும் சின்ன சின்ன இடத்த கேப் விட்டுட்டு அப்புறமா நான் வந்துட்டு கரெக்டாக அந்த டோர் மாதிரியே கட் பண்ணுறேன். நான் ஸ்கேல் வச்சு கட் பண்ணும்போது நீங்கள் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மேலே ரெண்டு இடத்துலையும் சின்ன சின்ன கேப் இருக்குது, அதாவது சென்டரில் இப்படி கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு ஒரு சில பீசஸ் ஆல்ரெடி ஒட்டியிருந்துச்சுன்னு சொல்லி விட்டுட்டேன். பட் தேவைப்படுற ஒரு சில கார்ட்போர்டு ஒட்டணும், அதனால் என்ன பண்ணுறேன், இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து இந்த பீரோக்குள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சைடில் வந்துட்டு ஒரு முக்கியமான திங்ஸ் வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்காக அந்த மாதிரி கார்ட்போர்டு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கைப்பிடி வைக்கணும், அதுக்கும் நாங்கள் கார்ட்போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். கார்ட்போர்ட் பீஸில் வந்து அந்த பிடி மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி வளைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு சைடில். அந்த பீஸ் எடுத்துகிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க, கரெக்டாக கைப்பிடி இருக்கிற இடத்துல ஒட்டிக்கோங்க. அதேமாதிரி ரெண்டு பீஸ் செஞ்சு ரெண்டு சைட்லையும் ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும், ஃபினிஷிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பீரோக்கு மிரர் வைக்கலாம்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. பட் வெளியில் மிரர் வச்சு அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் இந்த பீரோக்கு உள்ள சைடு வந்துட்டு மிரர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் எடுத்து ஒட்டியிருக்கோம். ஆக்சுவலி பீரோ உள்ளே வந்துட்டு நிறைய பீரோவில் இந்த மாதிரிலாம் இருக்காது, இருந்தாலும் எங்களுக்கு மிரர் ஒட்டணும்னு ஆசையாகவே இருந்துச்சு. அதனால சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு அந்த பீரோட ரைட் சைடு டோர் இருக்குல்ல அந்த இடத்துல ஒட்டிருக்கும். உள்ளுக்குள்ள கலர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன கட்டில் அண்ட் பெட் அது ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த கட்டிலுக்கு கீழே சின்ன கேப்ஸ் இருக்கும், அந்த கேப்புக்காக நான் அந்த கேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு பண்ணிவிட்டு அந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உள்ளக்க இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு அதெல்லாம் தேவைப்படாது, அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். அப்படி இந்த மாதிரி பாக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எந்த பாக்ஸில் வேணால் இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டில் மாதிரி ஈஸியாக கிடச்சிரும். கட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அந்த ஷேப் மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது கட்டில் மாதிரி ஈஸியாக அசம்பிள் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன், கீழே வந்து கரெக்டாக கேப் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதை வந்துட்டு இப்படி பா இருக்கும் இல்லையா தமிழ் லெட்டர், அந்த பா மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பீஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படியே திருப்பி வச்சு அந்த கட்டிலோட ஒரு கோரத்தில் கார்னரில் வச்சுட்டு ஒட்டிட்டேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு கார்னருக்கு என்ன பண்ணுறோம், இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கும் அதே மாதிரி ஒட்டலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் வரைகிற மாதிரி வரைஞ்சி கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். சும்மா அதில் வந்து ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம், ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே இன்னொரு சென்டர் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்டையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு அடுத்த காரண கட்டிலோட இன்னொரு காரணம் இருக்குல்ல அங்கே ஹார்ட்ல போட்டு ஒட்டிடலாம். ஓகேயா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து சைடில் இப்படி சேர்த்த மாதிரி ஒட்டியிருக்கோம். இப்போ வந்துட்டு கட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கலர் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து எல்லா திங்ஸுக்கும் கலர் பண்ணுறது அவ்வளோவா காமிக்கல, மொத்தமாக ஓவரால் கவர் பண்ணி ஒரு சின்னதாக காமிச்சிருக்கேன், அதனால் இதை வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுவும் உடன் ஃபினிஷிங்கில் ஃபர்னிச்சரில் தான் செய்கிறோம். ஓகே, அதனால் ஷெல்ஃப் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 கார்ட்போர்ட் பீஸை ஒன்றா கட் பண்ணி ரெண்டு சேர்த்து வச்சு இப்படி ஒட்டிக்கிறேன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ ஒட்டிட்டு ஒரு 3 கார்ட்போர்ட் பீஸஸை ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்ல அதுக்காக ஒட்ட போகிறோம். இப்போ அந்த பெரிய கார்ட்போர்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த குட்டி கார்ட்போர்டை ஒன்றா வச்சு ஒட்டும் போது அது ஷெல்ஃப் மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். இப்போ 3 பீஸ் நான் ஒட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ ஒரு 5 பீஸ் கூட ஒட்டிக்கலாம், 3 பீஸ் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து உள்ளுக்குள்ளே 3 பீஸஸ் ஒட்டியிருக்கேன். அதோட மேல் சைடும் ஒரே ஒரு பீஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி ரெண்டு கார்னர்லையும் ஹார்ட்ல அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் ஒட்டிடலாம். கீழே நான் ஒட்டலை, மேலே மட்டும் ஒட்டியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேயா, அவ்வளோதான். இப்போது நம்மளோட இந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறதும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன பாத்திரம்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்ச எல்லா பொருளுக்கும் கலர் பண்ணிகிட்ருக்கோம். கலர் வந்துட்டு என்ன கலர் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணோம், அதனால் வந்துட்டு நான் கலர் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிட்டேன். லைட்டாக உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ கட்டில், அதுக்கப்புறம் சேரு, இதுக்கெல்லாம் வந்துட்டு கலர் பண்ணிகிட்ருக்கோம். கட்டிலுக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் ஃப்ரெண்டு, நான் வந்துட்டு இந்த சோஃபாவுக்கு ரெட் கலர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸுக்கும் கலர்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டு காமிக்கிறோம். இப்போ வந்து கட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணோம், அதையும் காமிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பெட்ஷீட் மாதிரி, அதனால் அந்த கட்டிலுக்கு மேலே இந்த ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டோம். கலர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு தலைகாணி பண்ணணும்ல, தலைகாணிக்காக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரெண்டு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு கரெக்டாக அதை வந்துட்டு இப்படி நீளமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதே ஷீட் இருந்துச்சு அந்த ஷீட் போட்டு அந்த தலைகாணிலையும் கவர் பண்ணிக்கிறோம். ஓகே,
இந்த மாதிரி பில்லு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சின்ன பில்லு கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம், குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது கூட பண்ணிக்கலாம். அதாவது அது எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பில்லோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பெட்ஷீட் போடணும். பெட்ஷீட்காக சும்மா எங்கிட்ட இருந்த துணி எடுத்துகிட்டு இதில் அழகாக அப்படி போட்டிருக்கோம், அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்கிற துணியை வச்சு கரெக்டாக கவர் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது இந்த கட்டில்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் சும்மா ரெண்டு பார்பியை எடுத்து போட்டு வச்சுருக்கோம், அதை தூங்க சொன்னால் கதை பேசிகிட்டே இருக்குதுங்க, தூங்காமல் கண்ணை பற்றி ஒழுங்காக தூங்குங்க. ஓகே, இப்போ இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கட்டிலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளாக் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட பழைய வாட்ச் ஒன்று இருந்துச்சு, இது வந்து ஓடாது சும்மா தான் இருக்குது, அதனால் அந்த வாட்சை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி அலாரம் அடிக்கும்ல அந்த மாதிரி கிளாக் மாதிரி ஒட்டியிருக்கோம். ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம் செஞ்சது எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோஃபா, ஷோஃபாவுக்கு எப்படி கலர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பண்ணியிருக்கேன், சைடில் வந்துட்டு பேம்போ ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். அடுத்து நம்மளோட டைனிங் டேபிள் தான். இந்த டேபிளுக்கு வந்துட்டு டேபிளுக்கு ஒரு கலர் பண்ணியிருக்கோம், அதேமாதிரி அந்த சேர்ஸ்லாம் ஒரு கலர் பண்ணியிருக்கோம். சேர்ஸ்லாம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும்ல, அதுதான் ஒரு மரத்தோட ஃபினிஷிங் கிடைக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டார்க் ப்ரௌன் கலர் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளோட மேலே இருக்கும்ல அந்த இடத்துக்கு மட்டும் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற காப்பர் கலர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஷெல்ஃப் மாதிரி பண்ணோம்ல, அதுக்கு வந்துட்டு கார்ட்போர்ட் சைடில் தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேம்போ ஸ்டிக் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அதோட சைடில் வந்துட்டு ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட், லைன் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்குள்ளுக்குள்ளே வந்துட்டு காப்பர் கலர் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரோ. பீரோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிடி மாதிரி இருந்துச்சுல, அதுக்கும் காப்பர் மெட்டாலிக் கலர் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் அதே ப்ரௌன் கலர் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மிரோரோட சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோம் ஷீட் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட லெஃப்ட் சைடில் ஒரு ஹேங்கர் மாதிரி குட்டியாக ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டாண்டு மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டியிருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸில் கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சு திங்ஸ் கிட்டே ரெடி பண்ணியிருக்கோம். இது அஞ்சுமே வந்துட்டு வீட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு திங்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக பார்க்குறதுக்கு. இந்த அஞ்சு ஃபர்னிச்சர் திங்ஸும் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு சீரியஸ்லி கார்ட்போர்ட் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எல்லா திங்ஸ்லேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.